வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம் சடுப்பாங்கரை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கை கீரையில் பொடி செய்ய போகிறோம். அதுக்கு முன்னால் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முருங்கை கீரையை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை வந்து நெல் காய்ச்சல்லையவும் காய வச்சுக்கிட்டேன். இது வெயிலில் காய வைக்க வேண்டாம், நார்மலாகவே முரத்தில் உருகி போட்டாலே காஞ்சிரும். அதை எடுத்துக்கலாம். தேவையான அளவு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு எல்லாமே ட்ரையாகவேவும் வறுத்துக்கலாம். கடாய் வச்சுருக்கிறேன், அதில் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ கீரை எடுக்கிறோமோ அதுக்கு தக்கன காரம், மிளகு, சீரகம் எல்லாமே அதுக்கு தக்கன போட்டுக்கலாம். இது வந்து சூடாகி சூடு ஏறுற வரைக்கும் வறுத்தா போதும். அதுலேயே ஆறினோடனே நல்லா மொறுமொறுன்னு ஆகிடும். மிளகு ஒரு ஸ்பூனு, ஜீரகம் ஒரு ஸ்பூனு, இதே வறுத்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வறுத்துக்கலாம். வறுத்தாச்சு. துவரம் பருப்பு ஒரு கப் எடுத்துக்கிட்டேன், அதையும் வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு செவக்க வறுத்துட்டால் போதும், பருப்பு நல்லா செவந்த வண்ணியே எடுத்துக்கலாம். ஒரு கப்பு துவரம் பருப்பு எடுத்தோம்னா அரை கப்பு வந்து கடலை பருப்பு எடுத்துக்கலாம். இதுவும் அதே மாதிரி நல்லா செவக்க வறுத்துக்கணும். கடலைப்பருப்பு வறுத்துருச்சு, செவக்க வறுத்துருச்சு, இதையும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து அந்த கீரையை வந்து வறுத்துக்கலாம். லைட்டாக சூடு பண்ணிட்டு கொஞ்சம் மொறுமொறுன்னு தான் காஞ்சிட்ருக்குது, இருந்தாலும் லைட்டாக மொறுமொறுன்னு தீ ரொம்ப ஸ்லோ பண்ணி வச்சுக்கணும். முருங்கை கீரை பொடியை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம டெய்லி சாப்பிடும்போது சாதத்தில் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம டெய்லியும் கீரை சாப்பிட்றதுக்கு ஈக்குவல் ஆகிரும். இது வந்து தோசை மேலே கூட போட்டுக்கலாம். தோசை மேலே போட்டு பொடி தோசை மாதிரி, முருங்கை கீரை பொடி தோசை அப்படின்னு சாப்பிடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். முருங்கை கீரையில் நல்லா சத்து இருக்குது, குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தா நல்லது. பொரியலாக சாப்பிட்றத விட பொடியில் சாப்பிட்டா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உப்பு வந்து கொஞ்சம் வறுத்துக்கலாம், அதில் இருக்க ஈரப்பதமெல்லாம் போயிடும். வறுத்துக்கிட்டோம்னா தேவையான அளவு உப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். அதோட அந்த சூட்லேயாவும் பெருங்காயத்தை ஒரு அரை ஸ்பூன் போட்டு அதையும் வறுத்துக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டு, இது கெட்டி பெருங்காயம் இருந்தாலும் வறுத்துக்கலாம், அதோட சேர்த்து வறுத்துட்டு அரைச்சிக்கலாம். எல்லாமே எண்ணெய் ஊற்றாமல் ட்ரையாக தான் வறுத்துருக்குறோம். இது எல்லாம் ஆறட்டும். ஆறினதுக்கு முன்னாடி பவுடர் பண்ணிக்கலாம். ஆறினதுக்கு பின்னாடி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நைஸாக. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.